ஹே கைஸ், என் பேர் கோகுல். ஒரு ஸ்மார்ட் ஃபோனை விடி விடி சார்ஜ் போட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வெடித்து அம்மாவும் தனது ரெண்டு பசங்களும் இறந்துட்டாங்க. இன்றைக்கி வந்த மீடியா ரிப்போர்ட்டில் இதுதான், ஸ்மார்ட் ஃபோன் வெடித்து மூணு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல போகிற ஒரு நியூஸு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருது. ஸோ நான் சொல்லக்கூடிய அடுத்த மூணு நிமிஷத்தை நல்லா தெளிவாக கேளுங்க. எதனால் ஸ்மார்ட் ஃபோன் வெடித்தது, எதனால் அவங்க மூணு பேர் இறந்தாங்க, இவங்க என்ன தான் அந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய மூணு நிமிஷத்தை நல்லா தெளிவாக கேளுங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் டெய்லியும் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, சூப்பர். இப்போ நான் வீடியோக்கு போகலாம். ஓகேங்க, கரூர் மாவட்டத்தில் ராயனூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் முத்துலட்சுமி அப்படின்னு சொல்லப்படுறவங்க, அதாவது நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கும் போதே சார்ஜர் போட்டிருக்காங்களாம். சார்ஜர் போட்டு தலையே வந்து படுத்திருக்காங்களாம். அதாவது அவங்க அம்மாவும் பக்கத்தில் ரெண்டு பசங்களும் வந்து படுக்க வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி விடிய விடிய வந்து சார்ஜ் ஏறிடுச்சு. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜ் ஏறத்துக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்கும்னு கேட்டிங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து சார்ஜ் டைம் வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 மணிலேருந்து அதாவது விடிகெல்லாம் 5 மணி வரை சார்ஜ் போட்டிருக்காங்க. அதனால் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சார்ஜர் ஃபுல்லாகி பேட்டரி ஹீட் ஆகி வெடிச்சிருக்கு. வெடித்த உடனே அங்கே வந்து தீ பற்றியிருக்கு. அந்த அதாவது மகாலட்சுமியும் தனது இரண்டு பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு காலையில் அந்த சவுண்டு கேட்டவுடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி வந்து ஃபயர் ஆகிடுச்சு. கரெக்டாக அதாவது சார்ஜர் மட்டும் வெடிச்சிச்சு அப்படின்னா அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஒயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கருகிரும். அங்கே வந்து ஃபயர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைல் சார்ஜ் போடும் போது மட்டும் நம்ம வந்து கரெக்டாக தெளிவாக இருக்கணும். மொபைல் வந்து எப்போ வேணாலும் வெடிக்கலாம். நம்ம மொபைல் வந்து ஹீட்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு மொபைல் ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த மொபைலில் மாற்றுறதுக்கு வழியை பாருங்கள். ஏன்னா அந்த மொபைல் வெடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்காது. அதாவது கூடிய விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மொபைல் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா அந்த மொபைலோடைய பேட்டரியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இல்லை பேட்டரியை சேஞ்ச் பண்ண பாருங்கள், இல்லை மொபைலே சேஞ்ச் பண்ண பாருங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு போலீஸ் விசாரணை வந்து பண்ணுறாங்க. அதாவது அவங்க மூணு பேர் இறந்தாங்க இல்லையா, போலீஸ் விசாரணை வந்து பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மொபைலை விடிய விடிய சார்ஜ் போட்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து வெடிச்சிருக்கு. மொபைல் வெடிச்சதுனால இவங்க மூணு பேருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிக்கு தரக்கூடிய விஷயம் தெரியுமா? ஒரு மொபைல் வெடிச்சதுனால மூணு பேர் சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நாம் எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நைட்டு ஒரு 10 மணிக்கு சார்ஜ் போடுறப்பன்னா விடிகளந்தான் நான் சார்ஜர் எடுப்பேன். நான் வந்து ஹானஸ்ட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் இனிமேல் நான் இந்த தப்பை வந்து பண்ண மாட்டேன். 3 மணி நேரம் அதாவது நான் நைட்டு சார்ஜ் போடுறேன் இல்லையோ, அதாவது நைட் நம்ம மறந்துடுவோம். கரெக்டாக அது 3 நேரம் சார்ஜ் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மறந்துடுவோம். அதனால் நான் மார்னிங் கூட வெறும் 3 மணி நேரம் தான், இப்போ கூட லேட்டஸ்ட் டெக்னாலஜி மொபைல்ஸில் எல்லாமே வெறும் 3 மணி நேரம் போட்டால் போதும் சார்ஜரு ஃபுல்லாயிரும். சார்ஜ் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாயிரும். நான் இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் மட்டும்தான் வந்து சார்ஜ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தளத்தில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம நைட் என்ன தான் சார்ஜ் போட்டு ஒரு 3 மணி நேரம் அதாவது 10 மணிக்கு போடுறோம் அப்படின்னா 12 மணிக்கு யாராலுமே வந்து எந்திரிக்க முடியாது. கரெக்டாக எந்திரிக்க முடியாத பட்சத்தில் நம்ம மார்னிங் போகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறேன். நம்ம வந்து 6 மணிக்கு எந்திரிக்கணுமா, 6, 7, 8 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் கம்ப்ளீட்லி வந்து ஃபுல்லாயிரும். ஆனால் தயவு செஞ்சு நைட் நேரத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து போடாதீங்க. ஸோ சார்ஜினுடைய டைமே 3 மணி நேரம் தான், 4, 5, 6 மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டரி ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்காது. அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா மொபைலு வெடிச்சிடும் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக வாசிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலோட சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கன்ஃபார்ம் இருக்கும். கரெக்டாக அந்த அதாவது ரியல்மிக்கு மொபைல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரியல்மி சார்ஜரை ரெட்மிக்கு போட்டால் அப்படின்னா அதுவும் ஃபோன் வெடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது ரெட்மினுடைய சார்ஜரை ஓப்போக்கு போட்டால் அப்படின்னா நிறையவே டேஞ்சரான விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிக்கு அதாவது ரியல்மி மொபைல்னால் ரியல்மி சார்ஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் போடணும். அதை தவிர்த்து ரெட்மி விவோ இந்த கம்பெனி மொபைல்ஸ்க்கு வந்து போட்டிங்க அப்படின்னா வெடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் காரணம் மொபைல் அதாவது பிளாக் அதாவது மொபைல் வந்து வெடிக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டாபிக்லாம் என்ன என்ன சொல்ல வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு மொபைல் வெடித்து 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நைட் நேரத்தில் சார்ஜ் போடாதீங்க அப்படின்னு வந்து
இந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் அதில் தெளிவாக வாசிக்கிறேன். ஸோ இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் மூணு நேரம் சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி பிளக் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த பிளக்னுடைய சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னாங்கன்னு கேட்டிங்கன்னா 1% அந்த மொபைலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தலைவா சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்சவருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இரண்டாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொரோனாவுடைய கேசஸ் நம்ம தமிழ்நாட்டில் 5914 கேசஸ் நம்ம தமிழ்நாட்டில், 114 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இறந்துருக்காங்க. ஸோ டெய்லிக்குமே வந்து கொரோனாவுடைய கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்குது. ஸோ இனி நாம் வந்து சேஃபாக இருப்போம், சேஃபாக இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் நாம் வந்து வாழ முடியும் இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக வாசிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் ரெண்டு டாப்பிக்கில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சிருக்கும். மொபைல் வெடிச்சு மூணு பேர் இறந்துட்டாங்க. இரண்டாவது டாப்பிக்கில் கொரோனா வைரஸ் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு கோகுல். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு கோகுல். லவ் யூ டு ஆல். சேர்ஸ்.